மாநிலங்களவையில் கடும் எதிர்ப்புக்கிடையே வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் இருக்கை முற்றுகை மைக் உடைப்பு எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் விவசாயிகளுக்கு சேவை செய்யவே மத்திய அரசு உள்ளதாக பிரதமர் மோடி உறுதி பீகாரில் சுமார் 14000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 நெடுஞ்சாலை திட்டங்கள் காணொளி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி கொரோனா காலத்தில் தேர்தல் நடத்தினால் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன சர்வதேச தேர்தல் அதிகாரிகளிடம் கருத்துக்களை கேட்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு கேரள நதிநீர் பங்கீடு திட்டத்தை இரு மாநில அரசுகளும் விரைந்து செயல்படுத்தும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தகவல் தட்கல் முறையில் விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு 6 மாதங்களில் மின் இணைப்பு மின்துறை அமைச்சர் தங்கமணி உறுதி தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீர் மலர் தூவி வரவேற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை ஒருவார காலத்தில் துவங்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் பத்து 11 12 வகுப்புக்கான தனி தேர்வுகள் இன்று தொடக்கம் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தல் தமிழகத்தில் மேலும் 5516 பேருக்கு கொரோனா ஒரே நாளில் 5206 பேர் டிஸ்சார்ஜ் கடலூரில் சிறுமியை சொந்த பெரியப்பாவே பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தோழியின் சகோதரரையும் போக்சோவில் கைது செய்தது காவல்துறை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் தங்க அன்ன வாகனத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சுவாமி சுவாமி சித்திர விசித்திரம் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையினால் பத்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு தொடர் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர்த்திருப்பு அதிகரிப்பு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இந்தியா சீனா இடையே இன்று ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை மோல்டாவில் காலை 9 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியும் பங்கேற்பு ரஷ்யா சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகள் கூட்டு ராணுவ பயிற்சி 80000த்திற்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்பு
பாலிவுட் நடிகர்கள் பலர் தம்மை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கங்கனா ரணாவத் பரபரப்பு புகார். இயக்குனர் அனுரா காஷியப் பாலியல் தொந்தரவு அளிக்கக்கூடியவர் என்றும் குற்றச்சாட்டு. பரபரப்பாக நடந்த ஐபிஎல் தொடரின் இரண்டாவது ஆட்டம் சூப்பர் ஓவரில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது டெல்லி. இத்தாலி ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் அர்ஜென்டினா வீரர் ஸ்வார்ட்ஸ்மேன் வெற்றி. இறுதிப் போட்டியில் முன்னணி வீரர் ஜோகோவிச்சை இன்று எதிர்கொள்கிறார்.